அத்தியாயம் 4. சேமிப்பே ஆபத்து. ஒருவர் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்தார். அவரிடம் என்ன விசேடம்? அவர் ஒன்றன் மீது ஒன்றாக 7 சட்டைகளை அணிந்திருந்தார். அதுபோல் ஒன்றன் மேல் ஒன்றாக 7 பேண்ட்களையும் அணிந்திருந்தார். குளிர் பிரதேசமாக இருக்குமோ? அப்படி இல்லை, குளிருக்காக அவர் அப்படி அணியவில்லை. சாதாரணமான சீதோஷ்ணம் உள்ள ஒரு பிரதேசத்தில் இப்படி ஒருவரை கண்டால் அவரை பற்றி நாம் என்ன நினைப்போம்? மனநிலை பாதிக்கப்பட்டவராக இருப்பாரோ என்றுதான் எண்ணம் தோணும். உடைகளை பொறுத்து அவர் இப்படி நடந்து கொண்டால் நாம் அவரை பற்றி இவ்வாறு சிந்திக்கிறோம். ஒருவருக்கு குடியிருக்க 1 வீடு போதும். ஆனால் அவர் தனக்கு சொந்தமாக 10 வீடுகளை வைத்திருக்கிறார். ஒருவருக்கு 1 வாகனம் போதும். ஆனால் அவர் தனக்கு சொந்தமாக 10 வாகனங்களை வைத்திருக்கிறார். ஒருவர் தனது குடும்பத்துடன் வசதியாக வாழ ஓரளவு பண வசதி அவருக்கு தேவை. ஆனால் அவரோ 1000 குடும்பங்களுக்கு தேவையான வசதிகளை தன்னிடம் சேர்த்து வைத்துள்ளார். தேவைக்கு அதிகமான உடைகளை அணிந்த ஒருவரை மனநிலை பாதிக்கப்பட்டவர் என எண்ணுகிறோம். ஆனால் தேவைக்கு அதிகமான சொத்துக்கள் வைத்திருப்பவரை அறிவாளி என்று போற்றுகிறோம். நாம் ஏன் இவ்வாறு நடந்து கொள்கிறோம்? தேவைக்கு அதிகமாக ஏன் சொத்துக்களை சேர்த்து வைக்கிறோம்? நான் வழக்கறிஞராக செயல்படும் போது நடந்த ஒரு சம்பவம். ஆனால் அந்த சம்பவத்தை, அந்த வழக்கை என்னால் மறக்க முடியவில்லை. ஒருவர் குடிசை தொழிலாக சோடா கம்பெனி ஒன்றை நடத்தி வந்தார். சில வருடங்களுக்கு பிறகு நஷ்டம் ஏற்பட்டதால் அந்த சோடா கம்பெனியை மூடிவிட்டார். பிறகு அவர் கூலி வேலை செய்து பிழைத்து வந்தார். அவர் கம்பெனி நடத்திய காலத்தில் அரசுக்கு செலுத்த வேண்டிய வரியாக ரூபாய் 2000 பாக்கி வைத்திருந்தார். அதை செலுத்தாததால் அவருக்கு நீதிமன்றத்தின் மூலமாக பணத்தை செலுத்துமாறு சம்மன் அனுப்பப்பட்டு இருந்தது. முழு பணத்தையும் உடனடியாக செலுத்த முடியாததால் அதனை செலுத்துவதற்கு தவணை வாங்கி தருமாறு கூறி என்னை அவர் அணுகியிருந்தார். அவருக்கு தவணை வாங்கி கொடுத்ததோடு எனது வேலை முடிந்துவிட்டது. ஆனால் அந்த சம்பவத்தை இன்னும் மறக்க முடியவில்லை. அவர் தொழில் செய்யும் காலத்தில் எவ்வளவோ தொகையை அரசுக்கு வரியாக செலுத்தியிருக்கிறார். ஆனால் தற்போது அவர் தொழிலையும் இழந்து கூலி வேலைக்கு சென்று வருகிறார். அவரிடம் வரி பாக்கியை கேட்டு அரசு கெடுபடி செய்கிறது. அவர் மீதுள்ள நடவடிக்கையை ரத்து செய்ய நீதிபதிக்கு கூட அதிகாரம் கிடையாது. வரி பாக்கியை வசூலித்து கொடுப்பது மட்டும்தான் நீதிபதியின் வேலை. நாம் அனைவரும் சொத்துக்களை சேர்த்துக் கொள்வதற்கான காரணம் இதுதான். நம்மை நாமேதான் காத்துக்கொள்ள வேண்டும். வரி என்ற பெயரில் நம்மிடம் பணத்தை வசூலித்த அரசு நாம் கஷ்டப்படும் போது நமக்கு கை கொடுப்பதில்லை. இப்படி வரி பாக்கி வைத்தவர்கள் லட்சக்கணக்கானோராக இருந்து அவர்களுடைய வாக்குகளை தேர்தலில் பெற வேண்டிய அவசியம் ஆளும் கட்சிக்கு ஏற்பட்டால் மட்டுமே அத்தகைய வரி பாக்கிகள் தள்ளுபடி செய்யப்படுகின்றன. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுதான் ஆட்சி செய்கிறது. ஆனால் எப்படி ஆட்சி புரிவது என்ற அணுகுமுறையில் தெளிவான முடிவை எடுக்க முடிவதில்லை. நமக்கு என்ன வேண்டும் என்பதை நமக்கும் அரசிடம் கேட்க தெரியவில்லை. நமக்கு என்னென்ன கொடுக்கப்பட வேண்டும் என்பது அரசுக்கும் தெரியவில்லை. மது அருந்துவது குற்றம் என அரசு சட்டம் ஏற்றுகிறது. பிறகு அதே அரசு அந்த சட்டத்தை ரத்து செய்துவிட்டு மதுக்கடைகளை திறந்து வியாபாரத்திலும் ஈடுபட்டு வருகிறது. பஸ் போக்குவரத்து அனைத்தையும் அரசாங்கமே ஏற்று நடத்துகிறது. பிறகு தனியாருக்கும் சிலவற்றை குடிக்கிறது. டெலிபோன் சேவையை அரசே நடத்துகிறது. பிறகு தனியாருக்கும் கொடுத்து விடுகிறது. எதை எப்படி செய்ய வேண்டும் என்ற தெளிவான முடிவுகள் இல்லாததால் நேரத்துக்கு நேரம் அரசாங்கத்தின் அணுகுமுறையில் மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. ஒவ்வொரு வருடமும் அரசாங்கத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. ஆளும் கட்சியினர் தாக்கல் செய்கின்றனர். எந்த பட்ஜெட்டையாவது எதிர்கட்சிகள் வரவேற்றுள்ளனரா? எதிர்ப்பு தெரிவிப்பது ஒன்றே அவர்களது கடமை என்பது போல் செயல்படுகின்றனர். அதே எதிர்கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இதே நிலைதான். அவர்கள் தாக்கல் செய்யும் பட்ஜெட்டில் மற்ற கட்சிகள் அனைவரும் குற்றம் கண்டுபிடிப்பர். ஒவ்வொருவரும் அவரவர்களாகவே செயல்படுகிறார்களா? அல்லது ஏதோ ஒரு சக்தி அனைவரையுமே அவர்களை அறியாமல் இழுத்து செல்கிறதா என்று கூட என்ன தோன்றுகிறது. நாம் எங்கு நோக்கி பயணிக்கிறோம் என்று எவருக்குமே தெரியவில்லை.
நாம் எதை நோக்கி நகர்ந்து சென்றாலும் ஏதோ ஒரு நிறைவின்மை இருந்து கொண்டே இருக்கிறது. எத்தனையோ பொருளியல் கொள்கைகள் இருக்கின்றன, எத்தனையோ பொருளியல் வல்லுநர்கள் இருக்கின்றனர். அவர்களுடைய கருத்துகளில் அவர்களுக்கே பூரணமான நிச்சயத்தன்மை கிடையாது. கொள்கைகளிலும் கோட்பாடுகளிலும் புதுமை ஏற்பட ஏற்பட பிரச்சனைகளிலும் புதுமை ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கிறது. இயற்கையும் இதுதான். விஞ்ஞானி ஒருவரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் பூனை ஒன்றை வளர்த்து வந்தார். அந்த பூனை குட்டி ஒன்றை போட்டிருந்தது. அந்த பூனையும் குட்டியும் தங்குவதற்கு அந்த விஞ்ஞானி கூண்டு ஒன்றை தயார் செய்தார். அந்த கூண்டினுள் அவை சென்று வர பாதை அமைக்க வேண்டியதாக இருந்தது. அந்த பூனை நுழையும் அளவுக்கு பெரிய துவாரம் ஒன்றையும் குட்டி நுழையும் அளவுக்கு சிறிய துவாரம் ஒன்றையும் அமைத்தார். அவர் தனது அறிவை பயன்படுத்தி கச்சிதமாக இரண்டு துவாரங்களை அமைத்தார். பூனைக்காக அமைக்கப்பட்ட துவாரத்தின் வழியாக பூனை சென்று வர வேண்டும். அதுபோல குட்டிக்காக அமைக்கப்பட்ட துவாரத்தில் குட்டி சென்று வர வேண்டும். பூனை சரியாக செயல்பட்டது. அதற்கு அமைக்கப்பட்ட பாதையை பயன்படுத்தி உள்ளேயும் வெளியேயும் சென்று வந்தது. ஆனால் குட்டிதான் ஏமாற்றிவிட்டது. பூனை குட்டி தனக்காக அமைக்கப்பட்ட துவாரத்தை பயன்படுத்தாமல் தாய்க்காக அமைக்கப்பட்ட துவாரத்தின் வழியாக தாயுடனேயே சென்று வர ஆரம்பித்து விட்டது. விஞ்ஞானி இப்போதுதான் புரிந்து கொண்டார் குட்டிக்கென தனிப்பாதை தேவையில்லை என்று. கருத்துகளும் கோட்பாடுகளும் எவ்வளவு கச்சிதமாக அமைந்திருந்தாலும் கூட நடைமுறை யதார்த்தங்கள் அவற்றை ஏமாற்றி விடுகின்றன. அதற்காக கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் வகுக்க கூடாது என்ற முடிவுக்கு நாம் வர தேவையில்லை. யதார்த்த உண்மைகள் இப்படித்தான் இருக்கும் என்ற முடிவுடன் நாம் அப்போதைக்கப்போது தேவையான கருத்துகளையும் கோட்பாடுகளையும் மறுபரிசீலனை செய்ய வேண்டுவதும் அவசியமே ஆகும். எத்தனையோ விதமான பொருளியல் கோட்பாடுகளை அறிஞர்கள் பலர் உருவாக்கி உள்ளனர். அவர்களுள் எவராவது மக்களை சிரமத்துக்குள்ளாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவ்வாறு உருவாக்கியுள்ளார்களா? எவரும் அவ்வாறு உருவாக்கவில்லை. அனைவருமே நல்ல நோக்கத்துடன் தான் உருவாக்கியுள்ளார்கள். எல்லா கோட்பாடுகளுமே காலத்திற்கு ஏற்றவாறும் சூழ்நிலைகளின் மாற்றத்துக்கு ஏற்றவாறும் புதுப்பித்து சீரமைக்க வேண்டிய அவசியத்துடனேயே உள்ளன. கொள்கை கோட்பாடுகள் என்ற பிடிவாதத்துடன் நாம் செயல்படுவோமாயின் உயர்ந்த கோட்பாடுகள் கூட உயிரற்று போய்விடும். எல்லா விதமான கொள்கைகளும் கோட்பாடுகளும் குறை நிறைகளோடுதான் உள்ளன. அவற்றை நாம் சரிவர பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கார் ஓட்டுவதற்கு ஆக்சிலரேட்டர் தேவையா அல்லது பிரேக் தேவையா என்று உங்களை ஒருவர் கேட்பதாக வைத்துக் கொள்வோம். என்ன பதில் கொடுப்பீர்கள்? கார் ஓடுவதற்கு ஆக்சிலரேட்டர் மட்டும் போதும் என்று கூறுவீர்களா? ஆக்சிலரேட்டர் தேவைதான். ஆனால் ஆக்சிலரேட்டரை மட்டுமே பயன்படுத்திக் கொண்டிருந்தால் சரியாக வருமா? காரை நிறுத்த வேண்டிய இடத்தில் என்ன செய்வது? ஆக்சிலரேட்டரும் தேவைதான், பிரேக்கும் தேவைதான். ஆனால் இரண்டும் எதிரெதிரான செயல்களை கொண்டவை. ஒன்று காரை ஓட வைப்பது, மற்றது காரை ஓடவிடாமல் தடுப்பது. அவை எதிரெதிராக அமைந்திருந்தாலும் கூட இரண்டுமே தேவைப்படுகின்றன. கார் ஓட வேண்டிய நேரத்தில் ஓட வேண்டும், நிற்க வேண்டிய இடத்தில் நிற்கவும் வேண்டும். இதுபோல் ஒவ்வொரு கோட்பாட்டை பொறுத்தவரையிலும் நேர்மறையான அம்சமும் உள்ளது, எதிர்மறையான அம்சமும் உள்ளது. அதனை நடைமுறைக்கு தகுந்தவாறு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் பயிர்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுகிறோம். தண்ணீர் அவற்றுக்கு மிகவும் அவசியம். பயிர்களுக்கு தண்ணீர் மிகவும் அவசியம் என்பதால் தண்ணீர் எப்போதும் அந்த பயிர்களின் அடியில் தேங்கி நிற்க செய்தால் என்ன ஆகும்? தண்ணீர் தேவைதான். ஆனால் அது தாவரங்களினடியில் தேங்கினால் அந்த தாவரங்கள் அழுகி போய்விடும். அப்படியானால் தண்ணீர் தேங்கி நிற்காமல் பார்த்து கொள்ள வேண்டுமா? செடிகளுக்குள் தேங்காமல் பார்த்து கொள்வது அவசியம்தான். அதற்காக தண்ணீரை எங்கேயும் தேங்கவிடக்கூடாது என்பதும் சரியன்று. தண்ணீரை நீர்த்தேக்கங்களில் சேமித்து வைப்பதன் மூலமே தேவைக்கேற்ப அதனை பயிர்களுக்கு நம்மால் பயன்படுத்தி கொள்ள முடியும். எங்கள் கொள்கைக்கு நேர்மறை அம்சம் மட்டுமே உண்டு, எதிர்மறை அம்சமே கிடையாது என்று எவராவது கூறுவாரேயானால் அவர் அவரது கொள்கைகளை குழி தோண்டி புதைத்து விட்டார் என்றுதான் பொருள். அவருடைய கோட்பாடுகள் உயிர்த்தன்மையை இழந்துவிட்டன என்பதுதான் பொருள். செயல்பட தெரியாமல் முடங்கி போய்விட்டன என்றுதான் பொருள்.
சோடா கம்பெனி ஆரம்பித்து நஷ்டப்பட்டு கம்பெனியை மூடிவிட்ட ஒருவரை பற்றி பார்த்தோம். வரி பாக்கியை கூட செலுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு கூலி வேலைக்கும் போக வேண்டியதாகிவிட்டது. அவர் மீண்டும் தொழில் செய்யும் வாய்ப்பு கிடைத்து லாபகரமாக தொழில் செய்கிறார் என வைத்துக் கொள்வோம். அவர் எவ்வளவு தூரம் சம்பாதித்து எந்த அளவு சேமிப்பை ஏற்படுத்திக் கொள்வார்? அவரால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாக சொத்துக்களை சேர்த்துக் கொள்வார். அவருடைய சேமிப்பு தான் அவருடைய தொழிலுக்கும் வாழ்க்கைக்கும் பாதுகாப்பு ஆகும். கோடிக்கணக்கில் அவரால் சொத்துக்களை சேர்க்க முடிந்தால் அவரால் நிம்மதியாக வாழ முடியும். எதிர்பாராத நிலையில் எத்தகைய செலவுகளோ அல்லது இழப்புகளோ ஏற்பட்டாலும் அவரால் ஈடுகட்ட முடியும். இப்படி தனி ஒருவர் கோடிக்கணக்கில் சொத்துக்களை சேர்த்து விடுவது சரியாக இருக்குமா? ஒரு இடத்தில் சொத்துக்கள் குவிந்து கிடந்தால் அது மற்றவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாதா? சிலரிடம் மட்டும் பணமும் சொத்துகளும் குவிந்து கிடந்தால் அது பலரிடம் இல்லாமையை ஏற்படுத்தி விடாதா? தனிநபருடைய பொருளாதாரம் ஓரளவுக்கு மேல் அதிகப்படாமல் இருந்தால் தானே பலரும் முன்னேற முடியும். தனி உடைமை சமுதாயம் ஏற்படுவதை விட பொது உடைமை சமுதாயம் ஏற்படுவது தானே உயர்வாக இருக்க முடியும். யாரோ ஒருவர் மிகப்பெரிய செல்வந்தராக வாழ்வதை விட சமுதாயத்தில் உள்ள அனைவரும் வசதி வாய்ப்புகளோடு வாழ்வது தானே சிறப்பானதாக இருக்கும். பொருளாதார கொள்கை என்று ஏதாவது இருந்தால் அது அனைவருக்கும் பயனுடையதாக இருந்தால்தானே அது சிறப்பானதாக இருக்கும். அப்படி இல்லாமல் எவரோ ஒரு சிலர் மட்டும் வசதியாக வாழ்வதற்கு நமது பொருளாதார கொள்கைகள் வழிவகுக்குமேயானால் அந்த சமுதாயம் உயர்வானதாக இருக்குமா? பொருளாதார சமத்துவத்தை வலியுறுத்துவதுதான் கம்யூனிச சித்தாந்தம். பொருளாதாரம் தனி நபரிடம் குவிந்துவிடக் கூடாது என்பதுதான் கம்யூனிச கோட்பாடு. வயலில் நட்டிருக்கும் பயிர்களிடம் தண்ணீர் தேங்கினால் பயிர்களெல்லாம் அழுகி நாசமாகிவிடும் என்பதை பார்த்தோம். அதற்காக தண்ணீரை எங்கேயும் தேங்கிவிடாமல் பார்த்து கொண்டாலும் தேவைக்கான தண்ணீர் கிடைக்காமல் போய்விடும். நீர்த்தேக்கங்களில் தண்ணீரை தேக்கி வைப்பதும் அவசியம். வயல்களில் தண்ணீர் தேங்காமல் பார்த்துக் கொள்வதும் அவசியம். கம்யூனிச கோட்பாடு என்பதும் சமுதாயத்துக்கு பயன்படும் நோக்கத்தினால்தான் உருவாக்கப்பட்டது. பிறகு ஏன் அனைவரும் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை? கட்டாயப்படுத்திதான் மற்றவர்களுக்கு அதனை திணிக்க வேண்டுமா? நல்ல கோட்பாடாக இருக்கும் பட்சத்தில் தாமாகவே மனமுவந்து அனைவரும் ஏற்றுக்கொள்வார்களே. மனமுவந்து அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படாத காரணத்தினால் அது தவறான கோட்பாடு ஆகிவிட்டதா? ஒரு சிலரால் போற்றி புகழப்படும் பொது உடைமை கோட்பாடான கம்யூனிச கருத்துக்கள் ஏன் மற்றும் சிலரால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை? தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் பஸ் போக்குவரத்து மாநில அரசினால் நிர்வாகம் செய்யப்பட்டு வருகிறது. அதில் பணி செய்யும் ஊழியர்கள் அனைவரும் அந்த பஸ் நிர்வாகம் அரசிடம் இருப்பதையே விரும்புவார்கள். பயணிகள் எதை விரும்புவார்கள்? பயணிகளின் வசதிக்கு அந்த பஸ்ஸும் அதன் பணியாளர்களும் உதவிகரமாக இருக்க வேண்டுவதையே பயணிகள் விரும்புவார்கள். பஸ் நிர்வாகத்தை அரசாங்கம் விலக்கிக் கொண்டு போக்குவரத்து அனைத்தையும் தனியாரிடம் ஒப்படைத்து விடுவதாக வைத்துக் கொள்வோம். என்ன நடக்கும்? பஸ் ஊழியர்கள் அனைவரும் அப்படி ஒப்படைக்க கூடாது என போராட்டம் நடத்துவர். பயணிகள்? பஸ்கள் அனைத்தும் அனைவருக்கும் பொதுவாக அரசிடம் இருப்பதை அவர்கள் விரும்புவார்களா அல்லது யாரோ ஒரு சில பண முதலைகளிடம் இருப்பதை விரும்புவார்களா? இப்போது கூட ஒரு சில பஸ்கள் தனியாரால் நிர்வாகம் செய்யப்பட்டு வருகின்றன. அரசு பஸ்களுக்கும் தனியார் பஸ்களுக்கும் என்ன வித்தியாசம்? தனியார் பஸ்கள் லாபகரமாக இயங்கி வரும். அரசு பஸ்கள் நஷ்டத்தில் இயங்கி வரும். தனியார் பஸ்கள் புதுப்பொலிவுடன் இருக்கும். அரசு பஸ்கள் ஓட்டை உடைசல்களாக இருக்கும். சென்னையில் ஓடும் அரசு நகர பஸ்களில் பயணித்து இருக்கிறீர்களா? பஸ் கண்டக்டர் அவருக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் அசையாமல் உட்கார்ந்து விடுவார். பஸ்ஸில் கூட்டம் இல்லாவிட்டாலும் பயணிகள் ஒருவருக்கொருவர் பணத்தை கொடுத்து அனுப்பியே டிக்கெட் எடுப்பர். டிக்கெட் எடுக்காதவர்களை பொருட்படுத்த மாட்டார்கள். அவர்களை பரிசோதிப்பது தணிக்கை அதிகாரிகளின் வேலை. தனியார் பஸ்களும் அரசு பஸ்களும் சேர்ந்து இயங்குவதாக இருந்தால் பயணிகள் எவரும் அரசு பஸ்களில் பயணிக்க மாட்டார்கள். பொதுவிடுமை என்பது மக்கள் மீது பலாத்காரமாக சுமத்தப்பட்டுள்ளது.
இதுபோல் மத்திய அரசு ரயில் போக்குவரத்தை கைவசப்படுத்தியுள்ளது. ரயில் போக்குவரத்திலும் முன்னேற்றம் என்பது ஆமை வேகத்தில் நடைபெற்று வருகிறது. பயணிகளை திருப்திப்படுத்தும் வசதிகள் குறைவாகவே செய்யப்படுகின்றன. தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டிருந்தால் இதைவிடவும் 100 மடங்கு வளர்ச்சி ஏற்பட்டிருக்கும். இதுபோல்தான் முன்பு தொலைத்தொடர்பு டெலிபோன் முழுவதும் அரசுக்கு மட்டுமே சொந்தமாக இருந்தது. அது தனியாருக்கும் கொடுக்கப்பட்ட நிலையில் 1000 மடங்கு அதிகமான வளர்ச்சி அடைந்தது. இதுபோல் போக்குவரத்து என்பதும் ஒரு நாட்டின் முதுகெலும்பை போன்றதாகும். அதையும் தனியார் வசம் ஒப்படைக்கும் போதுதான் அபரிதமான வளர்ச்சியை அடைய முடியும். அரசாங்கம் ஆட்சியை மட்டும் நடத்த வேண்டுமே தவிர வணிகத்தில் ஈடுபடக்கூடாது. வணிகத்தை தனியாரிடம் ஒப்படைப்பதே விவேகம். வசதி மிகுந்தவர்கள் வசதி குறைந்தவர்களை நசுக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டிய வேலையை மட்டும் அரசு கைகளில் வைத்துக் கொண்டால் போதும். பொறுப்பற்றவர்களுக்கு மத்தியில் பொது உடைமை சமுதாயம் வெற்றி பெறாது. பொது உடைமை சமுதாயத்தில் ஒவ்வொருவரும் பொறுப்பு ஏற்க வேண்டும். பொது உடைமை கோட்பாடுகள் உயர்ந்தவை இல்லையா? அது வெற்றி பெற வாய்ப்பு இல்லையா? நல்ல நோக்கத்துக்காக ஏற்படுத்தப்பட்ட அனைத்து கோட்பாடுகளுமே உயர்ந்தவைதாம். ஆனால் அனைத்து கோட்பாடுகளையும் நடைமுறைப்படுத்தும் போது பலவித சிக்கல்கள் ஏற்படத்தான் செய்யும். சாத்திய சிந்தனைகளின் உதவியினால் மட்டுமே சிலவற்றை செயல்படுத்தி வெற்றி பெற முடியும். சாத்திய சிந்தனைகளை செயல்படுத்தினால்தான் வெற்றி பெற முடியும்.